ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு கவி ஸ்குடில். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த விளாக்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்ஷ்வினுக்கு இன்னைக்கு மொட்டை போட போகிறோம். தக்ஷ்வினுக்கு இது வந்து ஃபோர்த்து மொட்டை. இந்த கோயில் வந்து மாயமில்லியார் கோயில்னு சொல்லுவாங்க. ரொம்ப பழைய கோயில். எங்கள் ஆயா தாத்தா காலத்துலேருந்து இந்த கோயிலுக்கு வந்து கெடா வெட்டுறது, கோழி எடுக்கிறது அந்த மாதிரி வந்துட்டு செஞ்சுட்டே இருப்பாங்க. அதனால ரொம்ப பழைய கோயில் இது. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா 15-20 பேர் பக்கமாக பொங்கல் வச்சுருப்பாங்க. ஒரு 10 பேர்த்துக்கு மேலே வந்து கோழி அடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த கோயிலுக்கு வந்து வேண்டுதல் வச்சு செஞ்சுட்டே இருக்காங்க. நாமளும் இன்னைக்கு வந்து பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட்டு தக்ஷ்வினுக்கு மொட்டை அடிச்சுட்டு ஒரு கோழி அடிக்க போகிறோம். ரொம்ப பெரிய கோயில்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சின்ன கோயில் தான். ஆனால் அந்த காலத்து கோயில். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல இருக்குது. நம்ம வீட்டிலேருந்து 5 மணி நேரம் டிராவல் இந்த கோயிலுக்கு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா விறகு வச்சு விறகடுப்பில் தான் பொங்கல் வைக்கிறது, நான்வெஜ் செய்கிறது அப்படிலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி செஞ்சால் லேட் ஆகும் இல்லையா? அதனால் வந்துட்டு நாங்களே அடுப்பு எடுத்துகிட்டு போயாச்சு, குக்கர் எடுத்துகிட்டு போயாச்சு, எல்லோரும் எடுத்துகிட்டு போயாச்சு. இந்த சேவல் தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குழம்பாக போகுது. தக்ஷ்வினுக்கு வந்து இன்னைக்கு மொட்டையடிக்க போறோம்னு கூட தெரியாம பிக்னிக் வந்த மாதிரி வந்து வீட்டுல இருந்து வரும்போதே சைக்கிள் எடுத்துட்டு வந்துட்டாரு சாரு, பஸ் எடுத்துட்டு வந்துட்டாங்க. இங்க வந்து அப்படியே ஜாலியா விளையாண்டுதான் இருந்தாரு. கோயில் சின்ன கோயில் தான், ஆனால் கோயில் சுற்றி இடம் பார்த்தீங்கன்னா நிறைய இருந்துச்சு. மரம்லாம் நிறைய இருக்கவும் வந்துட்டு குழந்தைங்களுக்குலாம் விளையாடுறதுக்கு இந்த மாதிரிலாம் நல்லா இருந்துச்சு. அவனும் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்ததுனால தக்ஷ்வினுக்கு நான் ஈஸியாக சைக்கிள்லேயே ஊர் சுற்றிட்டு இருந்தார் சாரு. பொங்கல் ரெடி ஆகிற வரைக்கும் விளையாட்டுன்னு விட்டாச்சு. எவ்வளோக்கு எவ்வளோ விளையாடணுமோ விளையாட்டும். பொங்கல் ரெடி ஆனதுக்கப்புறம் சாமிக்கு வச்சு படைச்சிட்டு அடுத்தது சாருக்கு மொட்டை தான். மொட்டை அடிக்கும் போது தான் என்ன ரவுடி பண்ண போகிறான்னு தெரியல. நிறைய பேர் சாமி கும்புறத பார்த்துட்டு வந்துட்டு சாரு வந்துட்டு ஊதுபத்தி ஊத்தி சுத்துறது, எலுமிச்சை பழம் வச்சு நசுக்கிறது, சுத்துறது எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. ரொம்ப வாழைத்தனம் பண்ணிட்டு இருக்கான். சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பொங்கல் ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். பொங்கல் இப்போ ரெடி ஆனோடனே இப்போ சாமிக்கு எடுத்துகிட்டு போய் படைச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இப்போ நாங்களும் சாப்பிட்டுட்ருக்கோம். காப்பாத்துங்கிறதுக்கு தான் அவன் காப்பாளி காப்பாளின்னு கத்திட்டு இருந்தான். அம்மா காப்பாத்துங்க, அம்மா காப்பாத்துங்கன்னு சொல்லியோ வந்துட்டு நம்மளால ஒன்றும் பண்ண முடியல. மொட்டையடிச்சே அவனு இல்லைங்களா? அதனால மனசு ரொம்ப கஷ்டமா போச்சு. அவன் சொல்லி சொல்லி அழுவும் போது ஒரு வழியா மொட்டையடிச்சு முடிச்சாச்சு. அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி 1/2 hour அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணி மொட்டையடிச்சாச்சு. மொட்டையடிச்சு குளிச்சுட்டு வந்துட்டு சார் கோபமா உட்காந்துருக்கிறாரு. ஒரு வழியா சமாதானப்படுத்தி சிரிக்க வச்சாச்சு. அடுத்ததான் அந்த சேவலை வந்து சேவல் அடிச்சு சாமிக்கு வந்து தலையெல்லாம் கொடுத்துட்டு இப்ப வந்து அந்த சேவல் குழம்பாக போகுது. வந்து அந்த சிக்கன் வந்து 1 pot கிரேவி மாதிரி தான் வச்சோம். இந்த ஒரே ஒரு குக்கர் ஒன்று தான் வணக்கிறது, ஆட்டுறது, தனியாக பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த ஒரே ஒரு குக்கர் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு 1/2 hour வந்துட்டு சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. அது எப்படின்னு இப்போ உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். 3 tablespoon அளவுக்கு ஆயில் ஊற்றியாச்சு. 2 tablespoon அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு போட்டாச்சு. 1 tablespoon அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சோடனே 4 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி போட்டாச்சு. ஒரே ஒரு பச்சை மிளகா 2/3 கட் பண்ணி போட்டாச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டாச்சு. 2 tablespoon அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டு வந்தோம். அடுத்ததாக 1/4 kilo சின்ன வெங்காயம் வீட்லேயே வந்து தோலெல்லாம் உளிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கே வந்து கட் பண்ணி மட்டும் அப்படியே போட்டாச்சு. வெங்காயம் நல்லா வணங்கினோடனே 4 தக்காளி குட்டி குட்டியாக பொடி பொடியாக கட் பண்ணி இதில் போட்டாச்சு. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வணங்கட்டும். அது கூடவே வந்துட்டு நம்ம சிக்கனையும் இதில் ஆட் பண்ணியாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். 1/4 tablespoon அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 2 tablespoon அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கலாம்.
ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, இந்த கறி வேகிறதுக்காக மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு மூடி வச்சு 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. சிக்கன் நல்லா வெந்துருச்சு, நல்லா தளபுல தளபுலன்னு கொதிக்குது. வெயிலுக்கு இந்த மாதிரி மரத்தடியில் உட்காந்துட்டு இந்த மாதிரி நான்வெஜ் செஞ்சுட்டு இருக்கும்போது பார்க்கும் போதே வந்து சீக்கிரம் முடியாதா, எப்படா சாப்பிட்லாம் அந்த மாதிரி இருக்குது. வீட்டிலே பார்த்தீங்கன்னா முந்திரியை நல்லா வறுத்து தூள் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கே வந்து தேங்காய்லாம் அரைச்சி ஆட்டிகிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா, அதுக்கு பதிலாக இந்த முந்திரியை போட்டு நல்லா கலந்து விட்டோம்னா ரியலாகவே அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. சமைக்க சமைக்கவே பார்த்தீங்கன்னா உப்பு காரம் பார்க்குறேன், ஈரல் சாப்பிட்றேன் அப்படின்னு பிளேட் பிளேட்டாக அந்த பக்கம் போயிட்டே இருக்குது. உடம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் போது அந்த முந்திரி பவுடர் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். போதுமா? அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வணக்கி ஆட்டுறது, இந்த தேங்காய்லாம் ஆட்டுறது, அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரே ஒரு குக்கரில் மட்டுமே வச்சு சூப்பராக ஒரு 15 மினிட்ஸ்லேயே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அவர் டேஸ்ட்டாக ரெடியே பண்ணியாச்சு. ஆஃப்டர்நூன் டைமில் இந்த மரத்தடியில் நல்லா காற்றடிக்கும் போது உட்காந்துட்டு இந்த மாதிரி நான்வெஜ் செஞ்சு சாப்பிடும் போது ரியலாகவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த சிக்கன் கிரேவியும் பார்த்திங்கன்னா ரியலாகவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பொங்கல் வச்சு, மொட்டை அடித்து, கோழி அடித்து அதெல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரதுக்கு பார்த்திங்கன்னா ஈவினிங் 6:00 ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அடுத்ததாக வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.